ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, நான் சொன்னவனை எதை பற்றியும் யோசிக்காமல் என்னுடைய கரங்களை தொட்ட உன் வாழ்வில் நிச்சயமாக நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்கான பொக்கிசங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுக்க தான் போகிறேன் செல்லமே. நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் பெறுவதற்கு முன்பாக ஓ மனசில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்களை மறக்கும் விதமாக ஆறுதலை சொல்லி மாறுதலை உண்டாக்கிக்கொள் என் செல்லமே. ஆறுதல்ங்கிறது உனக்குள்ள நீயே சொல்லிக்கொள்வது. மாறுதல் என்பது உனக்கு சரியில்லாத விஷயங்களிலிருந்து உன்னை நீயே மாற்றிக்கொள்வது. ஆறுதலை கூட உனக்காக அடுத்தவங்க செஞ்சிடலாம். உனக்காக உன் மனம் ஆறும் விதமாக உன் சாயப்பா நான் கூட உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லுவேன். ஆனால் மாறுதல் என்பதை உனக்குள்ளிருந்து நீதானே உருவாக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை நீ மாற்றிக்கிட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியாக உன் தலைவிதி எழுதப்பட்டுள்ளது என் செல்லமே. எது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதோ, எது உன்னுடைய கெட்ட குணங்களாக இருக்குதோ அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்குள்ள இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா எல்லாருடைய வாழ்விலும் குறைகளும் குற்றங்களும் சரியும் தவறுகளும் இருக்கத்தான் செய்து. உனக்கும் கீழிருந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உயர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கெட்ட குணங்களை மாற்றி நல்ல குணங்களாக மாற்றிய பின்பு சந்தோஷமாகவும் வாழ்ந்திருக்காங்க. நம்பிக்கையோடு இரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்குறைகளையும் களைய செய்து உனக்கு நல் புத்தியையும் நல் வழியையும் நான் காட்டி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு தவறை இன்னொருத்தருடைய தவறை சுட்டி காட்டி நியாயப்படுத்த முயற்சிக்காதே. நீ ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு நான் சொல்லும்போது என்னை விட தவறு செஞ்சவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க சாயப்பான்னு என்கிட்ட கேட்காத. அவர்கள் உன் கண்களுக்கு வேண்டுமானால் பார்க்கும்போது நல்லா தெரியலாம். சந்தோஷமா நிம்மதியாக வாழ்றது போல இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் அணு அணுவாய் எரிந்து கொண்டிருப்பதையும் நீ உணர்வாயா? அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எந்த காரணம் கொண்டும் ஓன் தவறை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய தவறை பெரிதாக சுட்டி காட்டி நீ உன்னை நியாயப்படுத்திக்காதையன் செல்லமே. முடிஞ்சா உன்னிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கொள். நிச்சயம் உன் சாயப்பா உனக்கு நல்ல புத்தியை தான் சொல்லுவேன், உனக்கு நல்ல வழியைத்தான் காட்டுவேன். உண்மையான அன்பை யாராவது உனக்கு கொடுத்தா அவங்க நிஜமாவே உன் மேல அன்போடு தான் இருக்காங்களான்னு ஒருபோதும் சோதித்து பார்க்க முயற்சி செய்யாதே. ஏன்னா அப்படி நீ சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீரா அது தவறான முடிவில் போய் முடிந்துவிடும் என் செல்லமே. அப்புறம் அந்த உறவின் மீதான நம்பிக்கையே உனக்கு இல்லாமல் போய்விடும். உண்மையான அன்பை யார் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. இந்த உண்மையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு கிடைச்சது திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு தேவைக்கு மட்டும் உனது செலவுகளை செய்யப்பார். உன் தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்யவும் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயம் உன் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அப்படியே நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ என்னிடம் கேட்காவிட்டாலும் கூட உன் மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்கு, எந்த விஷயங்களையெல்லாம் நீ அடையணும்னு எதிர்பார்க்குறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனம் விரும்பக்கூடிய விஷயங்களையும் உன் மனசு ஆசைப்படக்கூடிய பொருளையும் எல்லா உறவுகளையும் உனக்காக நான் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். நீயே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வாரி வழங்கத்தான் என் கரங்களை தொடச் சொன்னேன். நீ எதுக்குமே வருத்தப்படும்படி உன் வாழ்வில் எந்த விஷயமும் நடக்காது. எதையுமே கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுப்பதில் தானே சந்தோஷம். நீ என்கிட்ட கேட்காததையும் நீ என்னிடம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களையும் கூட உனக்காக நான் கொடுப்பேன். ஏன்னா நீ என் மேலே எந்த அளவு அன்போடையும் பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். அதுதானே உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். நிச்சயம் என் பதில் என்பது வார்த்தைகளால் இருக்காது, உனக்கான ஆசீர்வாதங்களாக உன்னிடம் வந்து சேரும். நீ கேட்டதற்கு அதிகமாகவே கொடுப்பேன். நீ என்னிடம் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே நிறைவாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன். ஒரு அப்பாவாக நான் இருந்து என் பிள்ளையான உனது அத்தனை தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை. அதை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். ஓம் சாய்ராம்.